நீங்களும் எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெபாலயங்களில் அழைக்கப்படுவீர்கள். என்னிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். உன்னை உதறி தள்ளியவர்கள் முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். உன் பாடுகள் நிரந்தரமல்ல, சோர்ந்து போகாதே. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. நம்பிக்கையுடன் ஏன் சமூகத்தில் காத்திரு? நான் உன்னை வெட்கப்பட